ஸ்டார் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முக்கியமான செய்திகள் உங்களை தேடி வரும். ஹலோ, ஆ சொல்லுங்க. ஹலோ, சிலிம்பு பேசுற. ஆ சொல்லுங்க. யாருக்கிட்டையும் பேசிட்டியா? பேச மாட்டேங்கிட்டா? இல்லை, யார்கிட்டயும் பேசலையா? சொல்லுங்க. காசு இல்லண்ணே என்கிட்ட. நான் காசு இருந்தா தரேன்னு சொன்ன, காசு இல்லன்னு சொன்னேன் உங்ககிட்ட. சுத்தமாக கிடையாதுண்ணே என்கிட்ட. அப்புறம் நீங்கள் காசு கொடுங்க, காசு கொடுங்க. நான் எங்கே போய் காசு கொடுக்க சொல்லுங்கள்? நான் சுத்தமாக இல்லை என்கிட்ட. சரி, இல்லை இல்லை, கடையை பார்க்கறதுக்கு இல்லை. நான் நீங்கள் திரும்ப திரும்ப காசு காசு காசுனா நான் எங்கே போவேன் சொல்லுங்கள். நானே ஒரு சின்ன மெடிக்கல் ஷாப் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். காசு நான் கேட்க தான் செய்வேன். நீ கொடுக்கலையா? நான் பார்த்துக்கிறேன். கொடு. இல்ல இல்ல, இல்ல சொல்றத கேளுங்க. நான் சொல்றேன், ஊர்ல கடை வச்சு இருக்காத. மம்மால கடை வச்சிருந்த உன்ன விட்டுருவேன். கடை வீட்டுல அச்சு நோக்கிடுவேன் இப்போ. இல்லண்ணா, நீங்க சொல்றத கேளுங்கண்ணே. நான் சொல்றது கேளுங்கண்ணே. நானே ஹலோ ஹலோ யாருகிட்டயுமே போகலண்ணா. நானே எதுவுமே இது பண்ணல, மூவ் பண்ணல. நானே சரி, நான் பாத்துக்கலாம். என்கிட்ட காசு இல்ல. அருள்கிட்ட யார் சொன்னது? அருள்னா யாரு? ஊரா பக்கத்துல. அவன்லாம் எனக்கு யாருன்னே தெரியாதுண்ணா. அவன்லாம் யாருன்னே எனக்கு தெரியாதுண்ணா. நீங்கள் யாருன்னா நான் பேசுனதே இல்லை. நான் யாருக்கிட்டையுமே சொல்லலை. நான் யார் மூலமாகவே நான் பேசலைன்ற. நான் ஊரில் எங்கள் சித்தப்பாட்ட மட்டும் தான் கேட்டேன், என்ன பண்ணலாம் என்னன்னு கேட்டேன். சரி, நான் வேணால் பேசிட்டு சொல்கிறேன். எதாவது என்ன கொடுக்கணும்னா கொடுத்து விட்ருவோம். 10-25 வேணால் கொடுத்து விட்ருவோம், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி, எங்கள் சித்தப்பாட்ட நான் கேட்டேன். நான் அது வேணால் ஆ சொல்லுங்கள். நீ அவர் சொன்னாரு, இல்ல தம்பி, நாங்க அசோசியேஷன்ல வேணா கேட்டு பாக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. தலைவர், செயலாளர், பொருளாளர், அவரு வேணா கேட்டு பாக்குறேன் தம்பி, நம்ம மெடிக்கல் அசோசியேஷன்ல அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நான் வேறு யார்ட்டையுமே மூவ் பண்ணல. நான் எதுக்கு மூவ் பண்ணுறேன்னு சொல்லுங்கள். அவங்க தான் நான் சரி நாங்கள் மூவ் பண்ணி பார்க்குறோம்ப்பா, நீங்கள் அவங்கள்கிட்ட பேசுகிறோம், நீங்கள் நம்பர்லாம் கொடுங்க, நாங்கள் பேசிவிட்டு நான் அவங்கள்ட்ட பேசிவிட்டு ஏதாவது வேணால் கொஞ்சம் கொடுத்துருவோம், நம்ம தொழில் பண்ணுறோம் பக்கத்தில் அப்படின்னு தான் சொன்னாங்க. நான் வந்து இதெல்லாம் ஒன்றும் இது பண்ணலை. நான் பக்கத்தில் தொழில் பண்ணுறோம், எதுக்கு சண்டை போட்டுட்ருப்பானு சொல்லி சொன்னேன். ஆனால் நான் மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கேண்ணா. நான் இல்லை, நான் மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கேண்ணா. வேறு தொழிலெலாம் இது ரியல் எஸ்டேட்டு, வேறு இல்லீகல் சம்பாத்தியெல்லாம் கிடையாது. நான் வந்து மெடிக்கல் ஷாப், நீங்கள் என்ன நினச்சாலும் கேட்டு பாருங்கள். உங்கள் ஏரியாவிலே பசங்கள்கிட்ட கேட்டு பாருங்கள். நைட்டு 11 மணிக்கு வந்து கேட்டால் கூட மருந்து எடுத்து, குழந்தைக்கு மருந்து எடுத்து கொடுப்பேன். காசு இல்லைன்னா கூட பிறகு தாங்கண்ணே, முதல் குழந்தைய பாருங்கண்ணேன்னு சொல்லுவேன். நீங்கள் வெளியில் விசாரிச்சு பாருங்கள் நம்மளை பற்றி. ஆ ஆ சொல்லுங்கள். ஆ நீ நல்லவனா கெட்டவனா, நீ
கஷ்டப்படுறியா இல்லையான்னு கேக்கல. உன்னால பணம் தர முடியுமா முடியாதா? ஆனா இப்போ இல்லண்ணே, நான் அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இப்போ இல்ல என்கிட்ட, நான் இப்ப இல்லன்னு தான் சொல்றேன் நானு. நான் அதனாலதான் நான் உங்ககிட்ட திரும்ப திரும்ப சொல்றேன். நீ சொல்றது கேளு, நானு நல்லது சொல்றேன், கடைய முட்டு போயிடு. அம்மால கேசு அப்படி இப்படி நினைச்சனா தேவலாம வெட்டுப்பட்டு அதுக்கு உண்டான செலவு நீ பாத்துப்ப. நீங்க ஹலோ அவர் தலைவர்லாம் சேலத்துல இருக்காரு, அவரெல்லாம் பெரிய லெவல்ல தெரியும் எனக்கு, நான் பண்றேன்ப்பா பேசுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சரி, நான் அதனால நான் சரி நான் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் பேசி விடுங்கண்ணே அப்படின்னு தான் நான் சொன்னேன். நான் மற்றபடி நான் வேறு யார்கிட்டையுமே பேசலை, இது பண்ணல, இது நான் இது எதுக்கு போட்டுக்கிட்டு நான் இது பண்ணேன். எங்கள் மெடிக்கல் அசோசியேஷன் இருக்கனால மெடிக்கல் ஷாப்பில் ஏன் வந்து கேட்குறாங்க, அவங்க இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறவங்கள்ட்ட தான் அவரே அதான் சொன்னார், இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறவங்கள்ட்ட தான் அந்த மாதிரி கேட்பாங்க. நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் ஏன் கேட்குறாங்கன்னு தெரியல, இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எங்கேயுமே மெடிக்கல் ஷாப்பில் கேட்டதில்லை, உங்கள்கிட்ட மட்டும் தான் கேட்டிருக்காங்கன்னு நேற்று சொன்னார் அவர். அதான் சார், அவங்க ஊரில் கடை வச்சுருக்கனால சொல்கிறாங்க போல் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லை நான் வேணால் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி, நான் அவர் அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட நான் காண்டக்ட் பண்ணலை, பார்த்துக்கலான்னு சரி விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். சரி, நான் ஹலோ ஹலோ ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணுங்களா, நான் பார்த்துட்டு என்னென்னு நான் சொல்கிறேண்ணா உங்களுக்கு கண்டிப்பாக. நான் இதெல்லாம் கேஸு கீஸ்லாம் போகல, ஹலோ நான் அதெல்லாம் ஒன்றும் இது பண்ணல. நான் கேஸ்லாம் கொடுக்கல, நான் ஏன் கேஸ்லாம் கொடுக்க போகிறேன், கேஸ் கொடுத்துருந்தா தான் நேற்று நீங்கள் சொன்னேன் போய் கேஸ் கொடுத்துருக்கணுமே. உங்களுக்கு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் தான் எல்லாம் ஆள் தெரியுமே, சொல்லுங்கள். சொல்ல மெடிக்கல் ஷாப்
பண்றேண்ணா. இப்போ இல்லைண்ணா, நான் அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேண்ணே, ஒரு ரெண்டு மூணு நாள் பொறுங்கன்னு தான் சொல்கிறேன் நான் உங்களை. நான் பார்த்துட்டு நான் வேணா ஏதாவது, ஏன்னா புரட்ட முடியலண்ணா, மாத கடைசியில் புரட்ட முடியலண்ணா, மாத கடைசியில் வியாபாரமே இருக்காதுண்ணா, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைண்ணா. மாத கடைசியில் என்ன வியாபாரம் இருக்குன்னு சொல்லுங்கள். வெறும் 2,000-3,000 கூட வியாபாரம் இருக்காதுண்ணா. கொடுத்தீங்க நான் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன்னா, ரெண்டு நாள் கொஞ்சம் பொறுங்க, நான் ஃபோனே நானே பண்ணுறேன் உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்து. ஆ பாரு வினத்தே, ஆ ரெண்டு நாள் கழிச்சு இன்னும் ரெண்டு நாள் கேட்டினா அது நல்லா இருக்காது. ரெண்டு நாளில் துப்பு தெரியா, நான் யாருமே வச்சு நோ வாட்டி ஆஃப் பண்ணலாம் நினச்சா அது முடியவே முடியாது. தாங்கலாம் உங்களுக்கு எதனா பிரச்சனை ஆகிடும். அவங்க 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 வந்து பேசும்போது தான் எனக்கு தலை ஒருத்த மண்டை சூடாகுது. தேவையில்லாமல் ஒருத்த உனக்கு எதனா தொல்லை கொடுக்குற மாதிரி வச்சுக்காத. இதே மாதிரி தான் ஒருத்த ஜெய் சொல்லிட்டேன் தான் உமால ஜெய ஒருத்த கோயில் உள்ளே போய் வெட்டினேன். இது ஏன்ட்டு இப்போ 50 ரூபாலாம் பெறட்ட முடியாதுண்ணா, ஒரு 15 ரூபா வேணா இருக்குண்ணா, 15 ரூபா வேணா நாளைக்கு மறுநாள் வேணா தரேண்ணா, தந்துட்டு வேணா முடிச்சுக்கிடுங்கண்ணா அதோட. அதுக்கு மேலே என்கிட்ட இல்லை, நான் சத்தியமாக சொல்கிறேன். 15,000 ரூபா தான் இருக்கு என் கையில். ஆ ஆ